வணக்கம், இது உங்கள் கணிதக்கோமாளி மேக்ஸ் சோக்கர் சேனல். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஏ பற்றி பார்த்துருந்தோம். அது பார்ட் ஒன்னாக போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்ட் டூ. இப்போ நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்டிபிசியில் வரக்கூடிய நம்ம ரயில்வே எக்ஸாம் இருக்கு இல்லையா, ரயில்வே எக்ஸாமில் என்டிபிசி சிபிடி டூ, சிபிடி ஒன் ஆல்ரெடி எழுதியிருப்போம், சிபிடி டூக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வீடியோஸ் முழுக்க முழுக்க ஆப்டிடியூட் ஃபுல்லாகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாம் வந்து சிபிடி டூ வந்து மிக விரைவில் வந்து என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் 2016 நம்ம சிபிடி ஒன் எழுதும் பொழுது 4 மாதம் டிஃப்ரெண்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிபிடி டூ எக்ஸாம் வந்து என்ன செஞ்சாங்க, வச்சுட்டாங்க. அதனால் இந்த டைமும் என்ன வரும் அப்படின்னா, மேபி ஒரு செப்டம்பருக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக சிபிடி டூ வந்து என்ன செய்ய போகுது, எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க, எக்ஸாம் பற்றின விஷயத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ரயில்வே எக்ஸாமுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, கொடுக்கறதில்ல. மாணவர்கள் ஃபுல்லாகவே டிஎன்பிசி சைட்லேயே வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ரயில்வேக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட வேகன்சி ஃபுல்லாகவே மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, எடுத்து போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஈஸியாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ரயில்வேல நிறைய போஸ்டிங் வந்து என்ன செய்யலாம், வாங்கலாம். அதே போல் சிபிடி ஒன் எழுதிட்டு வந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து என்ன செய்யுங்க, இருங்க. ஏன்னா சிபிடி ஒன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன், ஸோ சிபிடி டூவும் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து என்ன செய்யாதீங்க, இருக்காதிங்க. நீங்கள் சிபிடி ஒன்ல எவ்வளோ படிச்சிங்களோ அந்த படித்தது மட்டும் சிபிடி டூக்கு போதும். ஆனாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அங்கே சிபிடி ஒன்ல வந்து நீங்கள் வந்து 100 கேள்வியை 90 நிமிஷத்தில் போட்டீங்க, அதுவே நம்ம 100 கேள்வியை கம்ப்ளீட் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. 100 கேள்வி எல்லாருமே போட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டோம். ஆனால் சிபிடி டூவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 120 கேள்வி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. அந்த 120 கேள்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான். ஸோ 90 நிமிஷத்தில் நம்ம 120 கேள்வியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம 120 கேள்விக்கு ஆன்சர் எடுத்தோம். இப்போ ஒருவேளை நீங்கள் 120க்கு 120 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் 120க்கு 120 எடுத்தால் மட்டும்தான் உங்களோட மார்க் வந்து என்ன வரும் அப்படின்னா 100 ஆக வரும். இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 70-71 அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ நீங்கள் அந்த 70 மார்க் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட மார்க்கே 120க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 84 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும். நம்ம 12 கேள்விக்கு 10 மார்க், 12 கேள்வி சரியாக போட்டால் அவங்க எத்தனை மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் 84 கேள்வி போட்டால் தான் உங்களோட மார்க் வந்து என்ன வரும் அப்படின்னா 70 மார்க் வரும். ஸோ நம்ம 90 நிமிஷத்தில் 84 கேள்வி போட முடியுமா? லாஸ்ட் டைம் சிபிடி ஒன்ல நம்ம பண்ணியிருந்தோமே 84 கேள்வி வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தோமா? அப்படி நான் சொல்கிறது 84 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்துருக்கணும், தவறே இல்லாமல் 84 கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், சரியாக போட்டிருக்கணும். நான் 100 போட்டால் எனக்கு 84 கொஸ்டின் சரியாக வந்துச்சு அப்படின்னா, அந்த 16 கேள்விக்கு நமக்கு மைனஸ் நெகட்டிவ் மார்க் போகும். நாங்கள் சொல்கிறது நெகட்டிவ் மார்க் எதுவுமே இருக்கக்கூடாது. 84 மார்க் வந்து நமக்கு என்ன இருக்கணும், ரா மார்க் 84 மார்க் கையில் இருக்கணும். அப்படி ரா மார்க் 84 மார்க் கையில் இருந்தால் தான் நம்மளோட மார்க் 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 70 மார்க் வந்து என்ன செய்யும் வரும். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளாலையும் எல்லா எக்ஸாமும் வந்து என்ன செய்ய முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் நம்மளால் போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஓட பார்ட் டூ வீடியோ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம பார்ட் ஒன்ல பேசிக்கான விஷயங்கள் பார்த்துருப்போம், இது அதோட கொஞ்சம் அப்டேட், சரிங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, 6, 8, 15, 18, 24 இவற்றால் வகுப்படும் மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 6, 8, 15, 18, 24 இப்போ இந்த 6, 8, 15, 18, 24 இவற்றை வகுக்கும் எண் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதா இருந்தால், இந்த 5 நம்பரையும் வகுக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு எடுத்ததாக இருந்தால் என்ன எடுக்கணும் அப்படின்னா, மீ பேவாக எடுக்கணும் இல்லையா. அந்த மீ பேவாக எடுத்தால் தான் அந்த நம்பர் வந்து என்ன செய்யும், இது 5 வந்து என்ன செய்யும் அப்படின்னா வகுக்கும். இந்த 5 நம்பருக்குமே மீ பேவாக என்னென்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும், சரியா. 2 இருக்க வாய்ப்பு இல்லை, 3 இருக்கவும் வாய்ப்பு இல்லை, அதனால் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். சரி, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 6, 8, 15, 18, 24 இந்த 5 எண்களும் ஒரு எண்ணை வகுக்க வேண்டும். ஒரு எண்ணை வந்து என்ன செய்ய வேண்டும், வகுக்க வேண்டும். அப்போ இந்த 5 நம்பருமே வகுக்கக்கூடிய ஒரு எண் எப்படி இருக்கும், இந்த 5 எண்ணோட மடங்காக இருக்கும், அதாவது மீச்சியமா, சரிங்களா. ஏன்னா வகுப்படும், அதாவது எப்பவுமே வந்து மடங்கு தான் வந்து என்ன செய்யும், அந்த எண்களால் வந்து என்ன செய்யும், வகுப்படும் இல்லையா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 10, 20 இந்த 2 எண்ணும் வகுக்கக்கூடிய ஒரு எண் நம்ம எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த 10, 20 இந்த 2க்குமே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மீச்சியமா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மீச்சியமா என்னது, 10க்கு 20க்கு மீச்சியமா 20.
இந்த மூணு நம்பருமே ஒரு நம்பரா வகுக்கணும் இல்லையா? அந்த மூணு நம்பருமே இதெல்லாம் 48 60 64 இந்த மூன்று எண்ணுமே ஒரு எண்ணை வகுக்கணும். அந்த எண் என்னது? மூன்று எண்ணுமே வகுக்கக்கூடிய ஒரு எண் என்னது? அதோட மீச்சிமா இல்லையா? அப்ப நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சோம். இப்ப மேல இருக்க குவெஸ்சன்கே பாருங்க, இந்த ஐந்து எண்ணும் வகுக்கக்கூடிய நம்பர் என்னது? 360. அப்ப 360ங்கிறது மீச்சிமா இல்லையா? அப்ப 360 இந்த ஐந்து எண்ணுமே என்ன செய்யும்? வகுக்கும். அதாவது ரெண்டாவது கேள்வியில என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முதல் கேள்வியை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரியா? சரி, 360 வகுக்கும். ஆனா என்ன கண்டிஷன் கொடுக்கறான்? 10,000 விட குறைவாக இருக்கணும். அப்ப 360 அப்படின்றது 10,000 விட கம்மியா 10,000 விட கூடுதலா? கண்டிப்பா 360 அப்படின்றது 10,000 விட கம்மி தான் இல்லையா? சோ அந்த கண்டிஷன் இல்ல அப்ளை ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, 10,000 விட குறைவா தான் இருக்கு, ஆனா மிக பெரிய எண்ணாக இருக்கணும். இந்த 360ங்கிறது மிக பெரிய எண்ணா? 10,000 விட கம்மியா இருக்கு, ஓகே, ஆனா மிக பெரிய எண்ணா? 720 அப்படின்ற எண்ணை போட்டோம் அப்படின்னா 360 மடங்கு தான் 720. அப்ப அந்த ஐந்து எண்களும் 360 வகுக்கும், 720 வகுக்கும் இல்லையா? இது இது கூட இன்னொரு 360 கூட்டினா அதையும் வந்து என்ன செய்யும்? வகுக்கும். 3,600 வகுக்குமான்னு கேட்டா 3,600 வகுக்கும், 7,200 வகுக்குமான்னு கேட்டா 7,200 வகுக்கும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, 360ன்றது இந்த ஐந்து எண்ணோட மடங்கு. அப்ப 360 இந்த ஐந்து எண்களுமே வந்து என்ன செய்யும்? வகுக்கும். ஆனா 10,000 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றான். 10,000 விட கம்மியா? ஸோ 360, 720, 3,200, 7,200 எல்லாமே 10,000 விட கம்மி தான். இதை எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஐந்து நம்பரும் வகுக்கும். அப்போ இதுலயே மிகப்பெரிய நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய நம்பர் எங்க இருக்கு? அப்போ 10,000 எத்தனை 360 இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த மடங்கு, 10,000 360 வந்து எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுதான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சராக எடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு கூடிய ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். நாற்பத்தெட்டு 60 64 வகுபடக்கூடிய ஒரு எண் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? மீச்சிமா கண்டுபிடிக்கணும். சரி, மீச்சிமா கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 போட்டுடலாம் இல்லையா? சரி, அப்போ 16 3 48, 20 3 60, 64 நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? கீழே இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 8 2 16, 5 2 20, 32 2 64. அடுத்து என்ன பண்ணலாம்? 2 போடலாமா?
4 2 8 I 2 10 16 2 32 எப்பவுமே சின்ன நம்பர்லேருந்து அந்த மீச்சிமா போடும்போது மட்டும் நீங்கள் மிக சிறிய நம்பர்லேருந்தே போட்டுக்கிட்டு வகுத்துக்கிட்டே வரணும். எடுத்துகிட்டு பெரிய நம்பருக்கு வகுத்துடக்கூடாது, சின்ன நம்பர்லேருந்தே வகுக்கணும். சின்ன நம்பர் இல்லாட்ட மட்டும்தான் பெரிய நம்பருக்கு என்ன செய்யணும், நம்ம போகணும். அப்படி போட்டால் தான் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் வந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 போட்டுடலாம், 1 4 4 5 அப்படியே இறக்கிடலாம், 4 16. இப்போ கீழே வந்து ஒரு பகாயன் இருக்குது, ஸோ பகாயனுக்கு நம்ம 5 போடணும், 4 நம்பருக்கு 4 தான் போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை பெருக்கிட்டோம் அப்படின்னா அதான் வந்து இதோட மீச்சிமா. 5 எவ்வளவு 20, 20 நாளாக எவ்வளவு 80, 80 × 2 எவ்வளவு 80 × 2 160, 160 × 2 எவ்வளவு 320, 320 × 3 320 × 3 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 960. அப்போ இந்த 48 60 64 இந்த மூன்று எண்களும் சேர்ந்து வகுக்கக்கூடிய ஒரு எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 960 தான். 960 முன்னாடி எந்த நம்பரையும் என்ன செய்யாது, இந்த மூன்று எண்ணும் என்ன செய்யாது, கண்டிப்பாக வகுக்காது. இந்த மூன்று எண்களும் 48 60 64 இந்த மூன்று எண்களுமே வகுக்கக்கூடிய ஒரு எண் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 960 மட்டும்தான். 960 கம்மியாக எந்த நம்பருமே கிடையாது. 960 கூடுதலாக இருக்கக்கூடிய நம்பர்களை கண்டிப்பாக அந்த மூன்று எண்ணுமே வகுக்கும். அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 960 மடங்குகளாக என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும், சரியா? 960 மடங்கு, 960 ஃபர்ஸ்ட் மடங்கு, இதை டபுளாக போட்டோம் அப்படின்னா அது ரெண்டாவது மடங்கு. இதைத்தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த மூன்று எண்களுமே வந்து என்ன செய்யும் வகுக்கும். இப்போ 10000 விட குறைவாக இருக்கணும், 960 10000 விட குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இதில் வேறு பல எண்களும் வந்து என்ன செய்யும், உதாரணத்துக்கு 1920 அப்படின்றது 960 மடங்கு. இந்த எண்ணை அந்த மூன்று எண்ணும் வகுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்ன செய்யும் வகுக்கும். 960 60 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 16 60 இருக்குது. அப்போ இதில் 16 60 இருக்குன்னா இதில் எத்தனை இருக்கும், 32 60 இருக்கும். ஏன்னா இதோட மடங்கு தானே, அதனால் கண்டிப்பாக இது வந்து என்ன செய்யும் வகுப்படும். அப்போ 10000 விட குறைவாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 10000 நம்ம என்ன பண்ணலாம், 960 என்ன செஞ்சிடலாம், வகுத்துடலாம். 10000 எத்தனை 960 இருக்குது அப்படின்னா 10 960 இருக்குது. 10 960 எவ்வளவு 9600, மிச்சம் எவ்வளவு இருக்கு 400. அந்த 400 இதுல இருந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும், கிளீனா இந்த கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு விடை வந்துடும். அப்போ 9600 அப்படின்றதான் அந்த ஆன்சர். அதாவது 960 அந்த மூன்று எண்ணுமே வகுப்படும், ஆனால் 10000 விட குறைவாக இருக்குன்னு கேட்டால் 10000 விட இதுவும் குறைவாக தான் இருக்குது, இதுவும் குறைவாக தான் இருக்குது, இதுவும் குறைவாக தான் இருக்குது. இந்த மூன்று எண்ணுமே 10000 விட குறைவாக தான் இருக்குது. ஆனால் இதில் எது மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 9600 தான் மிகப்பெரிய எண். 960 இதோட மடங்கு இதோட மடங்குன்னு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா 10வது மடங்கு தான் இந்த 9600. இந்த 9600 விட ஒரு பெரிய எண் இருக்கா அப்படின்னு இருக்க கேட்டால் இருக்குது, ஆனால் அது எங்கே போயிடுது, ப்ளஸ்ஸு 960. 9600 ப்ளஸ் 960 போடும்போது அது 10000 விட என்ன செஞ்சிருது, தாண்டிடுது. அதனால நம்ம இந்த எண்ணம் என்ன செய்ய முடியாது, கணக்கில் எடுத்துக்கிற முடியாது. ஸோ ரெண்டாவது கேள்வியோட ஆன்சர் 9600. இப்போ மூணாவது கேள்வி பாருங்க, எந்த எண்ணிலிருந்து 3 கழித்தால் அந்த எண் 8 12 16 24 இவற்றால் வகுப்படும். அதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பர்லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், இந்த 4 எண்களாலுமே வந்து என்ன செய்யணும் வகுப்படணும். எதாவது 8 12 16 24 இந்த 4 எண்களாலுமே என்ன செய்யணும் அப்படின்னா வகுப்படணும். அப்போ 8 12 16 24 இந்த 4 எண்களாலுமே வகுப்படக்கூடிய ஒரு என்னது, அந்த 4 எண்ணோட மீச்சிமா. அப்ப இந்த 4 எண்ணோட மீச்சிமா கண்டிப்பாக என்ன பண்ணும், அந்த 4 எண்ணாலையுமே வந்து என்ன செய்யணும் வகுப்படும். 8 12 16 24 இந்த 4 எண்களுக்கும் நம்ம மீச்சிமா எடுக்கிறோம். 8 12 16 24 இது 4 நம்பருக்குமே மீச்சிமா கேட்டால் பார்த்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம், 48 தான் வந்து என்னது மீச்சிமா. இருந்தாலும் நம்ம உடனே என்ன செய்யலாம் போட்டு பார்க்கலாம், சரியா? சரி, 2 4 2 8 6 2 12 8 2 16 12 2 24 அடுத்து 2 2 4 3 2 6 4 2 8 6 2 12 அடுத்து 2 2 3 அப்படியே இறக்கிடலாம், 2 2 4 மூணுக்குமே 2 6 அடுத்து நம்ம 3 போட்டோம்னா 1 1 2 அப்படியே இறக்கலாம், 1 3 3 இங்கே 2 மட்டும் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு 2 போட வேண்டாம், அப்படியே பிரிக்கலாம், சரியா? 2 2 4 4 2 8 8 3 24 24 2 2 48. ஸோ மீச்சிமாவது 48. அப்போ இந்த 8 12 16 24 இந்த 4 எண்களையும் வச்சு நம்ம 48 வகுத்தா என்ன செய்யும் வகுப்படும், கண்டிப்பாக வந்து என்ன செய்யும் வகுப்படும். 8 × 5 எவ்வளவு, சாரி
எட்டாரா 48 12 இன்டு 4 48 16 இன்டு 3 48 24 இன்டு 2 48 அப்போ இந்த 8ஓட மடங்கு தான் 48 12ஓட மடங்கு தான் 48 16ஓட மடங்கு தான் 48 24ஓட மடங்கு தான் 48 இந்த நான்கு எண்களோட மடங்கு தான் வந்து என்னது 48 அதான் மீ சீமா மிக சிறிய மடங்கு இப்போ இதால வகுத்தோம்னா 48 8ஆல வகுத்தோம்னா மிச்சம் எதுமே வராது 12ஆல வகுத்தாலும் மிச்சம் வராது 16ஆல வகுத்தாலும் மிச்சம் வராது 24ஆல வகுத்தாலும் 48ல 2 24 இருக்கு சோ மிச்சம் வராது அப்ப மிச்சம் என்ன வரணும்னு கேட்டிருக்கான் மூணை கழிக்கணும்னு சொல்லியிருக்கான் எந்த எண்ணிலிருந்து மூன்றை கழிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ 48ல இருந்து நம்ம மூணை கழிச்சோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும் 45 ஆயிரும் அப்போ இதை ஃபுல்லாக வகுத்தா என்ன ஆயிடுது வகுவே படாது அப்போ நம்ம எடுக்கக்கூடிய எண் மூன்றை கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம மூணை கூட்டி 51 அப்படின்ற எண்ணை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும் அப்போ 51 அப்படின்னு நம்பரை எடுத்தோம்னா அவன் சொன்ன கான்செப்ட் படி எந்த எண்ணிலிருந்து 51 என்ற எண்ணிலிருந்து மூன்றை கழித்தால் அந்த எண் என்ன பண்ணும் மூணை கழிச்சா 48 ஆயிருமா ஸோ அந்த எண் 8, 12, 16, 24 என்ன செய்யும் அப்படின்னா வகுபடும் ஸோ இதுதான் செய்யணும் இந்த கேள்வி கேட்டாலும் மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம் அவன் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சிடும் நம்பர் ஆட் பண்ணணும் இல்லைனா ரெண்டு கேள்வி ஒரு எண்ணை 12, 15, 20, 54 இவற்றால் வகுக்கும் பொழுது மீதி 8 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் என்ன கிடைக்குதா மிச்சம் வந்து என்ன செய்யுதா 8 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸி தான் இந்த 4 எண்ணுமே வகுக்கக்கூடிய ஒரு எண் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மீச்சமாக எடுக்கணும் அப்போ அந்த மீச்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மீச்சமாக என்ன செய்யும் இந்த 4 எண்களுமே என்ன செய்யும் வகுத்துடும் மிச்சம் எதுவும் வருமா வராது ஆனால் மிச்சம் 8 வேணும்னு சொல்லியிருக்கான் ஸோ அது கூட 8 நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா போன கழியில் என்ன பண்ணோம் 3 கூட்டணும் இல்லையா இதை 8 கூட்டிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன செஞ்சிடும் ஈஸியாக 8 கிடச்சிடும் ஒரு சாம்பிள் க்வெஸ்சன் காட்டுறேன் பாருங்க 10, 20 இல்லையா இந்த ரெண்டோட மீச்சமானது 20 20ல் எத்தனை 10 இருக்கு 2 10 இருக்கு 20ல் எத்தனை 20 இருக்கு 1 20 இருக்கு இப்போ இதில் மிச்சம் எதுவும் வருமா வராது இப்போ மிச்சம் 8 வரணும்னு வச்சுக்கோங்க இது கூட ஒரு 8 கூட்டிட்டா 28 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 28 10ஆல வகுத்தா 2 10 20 மிச்சம் எவ்வளவு 8 28 20ஆல வகுத்தா 1 20 20 மிச்சம் 8 அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம் அவன் மீதம் எவ்வளோ வரணும்னு கேட்டிருக்கானோ அதை அதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் இப்போ நம்ம இங்கே அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 3ஆல வகுக்கலாம் 4 3 12 5 3 15 20 வந்து 3ஆல வகுப்படாது ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம் 18 3 54 அடுத்து இதெல்லாம் எதால் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆல போட்டுக்கலாம் 2 2 4 5 அப்படி இறக்கிக்கலாம் 12 20 9 2 18 9 2 18 அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆல போட்டுக்கலாம் ஸோ 2 அப்படி இறக்கிடலாம் 1 5 5 2 10 9 அப்படி இறக்கிடலாம் அடுத்து நம்ம 2 போட்டோம்னா 1 2 2 1 அப்படி இறக்கலாம் 1 2 2 9 மிச்சம் 9 மட்டும்தான் இருக்குது ஸோ 9 என்ன பண்ணிடலாம் நம்ம அப்படியே பெருக்கிடலாம் சரியா 2 6 6 5 30 32 60 60 × 9 அப்போது 6 3 54 அப்போ 540 அப்போ இந்த 12 15 20 54 இந்த 4 எண்களுமே வகுக்கக்கூடிய எண் என்னது 540 அப்போ 540 மீதியின்றி என்ன செய்யும் வகுப்படும் நமக்கு மீதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த 8 கூட்டணும் 8 கூட்டியாச்சு அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் அப்போ 548 அப்படின்றது தான் விடை அப்போது இந்த மாதிரி மீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும் மீச்சமாக கண்டுபிடிச்சிட்டு அது கூட என்ன பண்ணணும் அவங்க எவ்வளோ மீதி கிடைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மீதியை நம்ம ஆட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து என்ன செய்யணும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணிட்டால் நமக்கு விடை வந்து என்ன செய்யணும் ஈஸியாகவே கிடச்சிரும் இப்போ இதில் கேள்வியை எப்படிலாம் மாற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு எண்ணெய் 12 15 20 54 இவற்றால் வகுக்கும் பொழுது மீதி 8 கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கான் அப்போ 4 எண்களால் வகுத்தாலுமே கரெக்டாக 4க்குமே என்ன கிடைக்கு மீதி 8 கிடைக்குன்னு சொல்கிறோம் இந்த கேள்வியை என்ன செய்யும் அப்படின்னா 4க்குமே மீதி 8 கிடைக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் 12ஆல வகுத்துச்சு அப்படின்னா மீதி வந்து 10 கிடைக்குது அதே எண்ணெய் 15ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 13 கிடைக்குது அதே எண்ணெய் 20ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 18 கிடைக்குது அதே எண்ணெய் நம்ம 54ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 52 கிடைக்குது ஒவ்வொரு எண்ணால் வகுக்கும் பொழுதும் ஒவ்வொரு மீதி இப்படி கேட்டு அந்த எண் என்ன அப்படின்னு கேட்பான் நமக்கு தெரியும் இதோட மீச்சியமாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 540
எல்லாத்துக்குமே மீதி 8 வரணும் கேட்டா நாம என்ன பண்ணோம் 8 கூட்டிட்டோம் ஆனா ஒவ்வொரு எண்ணுக்கும் 1 அப்ப இத ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन பாப்போமா 10 20 இந்த ரெண்டு எண்ணாலயுமே ஒரு எண்ணை வகுக்க போறோம் அப்படி வகுத்தா இந்த எண்ணால வகுத்தா மிச்சம் 5 வரணும் இந்த எண்ணால வகுத்தா மிச்சம் 15 வரணும் ஓகேவா இதுக்கு ஒரு மீதி இதுக்கு ஒரு மீதி அப்ப என்ன பண்ணலாம் 10 20 இந்த ரெண்டுக்குமே மீச்சம் என்ன 20 20ல எத்தனை 10 இருக்கு ரெண்டு 10 இருக்கு 20ல எத்தனை 20 இருக்கு ஒரு 20 இருக்கு சரி அவன் இதுக்கு மிச்சம் 5 கேட்டிருக்கான் இதுக்கு 15 கேட்டிருக்கான் இல்லையா இதுல இருந்து இந்த மீதியை கழிச்சா என்ன வருது 5 வருது இதுல இருந்து இந்த மீதியை கழிச்சா என்ன வருது 5 வருது சோ இந்த மீச்சமால நம்ம 5 கழிச்சிட்டோம் அப்படினா ஆன்சர் என்ன 15 அப்ப 15 அப்படிங்கற நம்பர தான் நம்ம வந்து என்ன செய்யணும் செலக்ட் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியா வந்து என்ன செய்யுறோம் அவங்க கேட்டிருக்க கூடிய கண்டிஷன் வந்துரும் இப்போ இத 10 ஆல வகுத்தா 1 10 10 மிச்சம் 5 வருது இத 20 ஆல வகுத்தா நமக்கு என்ன செய்யாது வகுபடாது 20 ஆல வகுபடாது அப்ப மிச்சம் 15 என்ன செய்யுறோம் அப்படியே வந்து என்ன செய்யுறோம் நமக்கு கிடைச்சிரும் சோ இந்த கான்செப்ட் தான் நாம என்ன செய்யப் போறோம் இங்க பயன்படுத்த போறோம் அப்போ இங்க 12 இருக்கு இங்க 10 இருக்கு இங்க 15 இருக்கு இங்க 13 இருக்கு இங்க 20 இருக்கு இங்க 18 இருக்கு இங்க 54 இருக்கு இங்க 52 இருக்கு அப்ப இங்க எல்லாமே எத்தனை கம்மியா இருக்கு ரெண்டு கம்மியா இருக்கு சோ இதுல இருந்து நாம ரெண்டை கழிச்சி 538 அப்ப இத வந்து நம்ம கரெக்ட்டா எப்படி போடலாம் அப்படினா இதுக்கு மீச்சமா தான் இப்போ ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க இல்லையா இப்போ இத ஓட ஆரம்பிக்கறாங்க 10 நிமிஷம் முடிஞ்சிருக்குன்னு வெச்சுக்கங்க இங்க இருந்து ஏ பி சி மூணு பேர் ஜாயின் பண்றாங்க கரெக்ட்டா 10 நிமிஷம் ஆயிருக்கு அப்ப 10 நிமிஷத்துல ஏ என்ன பண்ணிருப்பாரு இங்க இருந்து ஆரம்பிச்சார்னா இப்படி முடிச்சி இங்க வந்திருப்பாரு இல்லையா அவர் 10 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சுவாரல ஆனா பி என்ன பண்ணுவாரு ஒரு ரவுண்ட் அடிக்க 20 நிமிஷம் ஆகும் அப்ப பி வந்து 10 நிமிஷத்துல எங்க நிப்பாரு இங்க நிப்பாரு சி வந்து மூணுல ஒரு பங்கா தான் முடிச்சிருப்பாரு இங்க தான் நிப்பாரு சோ ஏ இங்க நிப்பாரு பி இங்க நிப்பாரு சி வந்து இங்க நிப்பாரு சரி 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படினா 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படினா ஏ வந்து என்ன பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 10 நிமிஷத்துல அடிச்சிட்டு 20 நிமிஷத்துல ரெண்டாவது ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு சி பி என்ன பண்ணிருப்பாரு முத ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணி இங்க வந்து நின்னுப்பாரு அப்ப இப்போ யார் யாரும் சந்திக்கறாங்க ஏயும் பியும் சந்திச்சிட்டாங்க ஆனா சி எங்க நிப்பாரு இந்த இடத்துல இருப்பாரு ஏன்னா அவர் 30 நிமிஷம் ஆகும் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்க ஸோ 10 நிமிஷத்துக்கு இங்கே வந்துருப்பாரு 20 நிமிஷத்துக்கு இங்கே வந்துருப்பாரு 30 நிமிஷத்துக்கு இங்கே வந்துருப்பாரு அப்போ இந்த மூணு பேரும் எப்போ அந்த புள்ளியில் ஒரே இடத்துல சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 20 30 இந்த மூன்றுக்குமே நம்ம மீச்சமாக எடுக்கணும் மீச்சமாக எடுத்தால் 60 நிமிடம் அப்போ 60வது நிமிடத்தில் தான் இவங்க மூணு பேருமே இந்த புள்ளியில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சந்திப்பாங்க ஸோ இந்த இது போல கேள்விகளும் மீச்சமாக மீப்பேவில் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்சிஎம் வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் டாபிக் வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎம் அப்படின்னு இருந்தாலுமே பெரும்பாலான கேள்விகள் வந்து எல்சிஎம்ஐ சுற்றியே தான் இருக்கும் ஸோ எல்சிஎம் அப்படின்றத கொஞ்சம் நல்லாவே வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி